கற்று நல்லமின் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரைட் சரி இன்றைக்கி ஆவியானவர் குறித்து இன்னைக்கு பேசலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதை குறித்து தானே அடிப்படை காரியங்கள் நம்ம கற்றுக்கணும்னு பாருங்க நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவையானவர் ஸோ என்ன அடிப்படையில் வந்து தேவனை வந்து நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய தேவனை வந்து நம்ம ஆராதனை செய்கிறோம் ஸோ இன்றைக்கி ஆவையானவர் எல்லாத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா அவரை பற்றி தான் என்ன என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லி இருக்கிறோம் டைம் இல்லாதனால நிறைய விஷயங்கள் நம்ம இதில் போக முடியும் சுருக்கமாக சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து என்ன செய்யலான் இருக்கோம் ஜெபித்து முடிக்கலான்னு சொல்லி இருக்கிறோம் சில கா சில காரியங்கள் நம்ம இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆவியானர் பற்றி சரியான புரிதல் நமக்குள்ளாக இருத்தல் வேண்டும் அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் நலமான ஒரு காரியமாக இருக்கும் ஸோ இது வந்து அடிப்படை உபதேசம்தான் பெரிய காரியத்தை குறித்து நம்ம பேசலை எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை காரியத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பேசலாம்னு சொல்லி இருக்கிறோம் சார் ரைட் யோவான் மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி யோவான் மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு யாரைய தந்தருளினார் தன்னுடைய ஒரே ஒரு பேரகுமாரனை வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் வந்து குமாரன் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கிறார் முதலாவது வந்து திருத்துவத்தின் முதலாவது நபர் யாரு இரண்டாவது நபர் குமாரன் அந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு தந்தினார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காமிக்கிறது எதுக்கு அவர் தரணும் பாவத்தில் இருந்த நம்மை மீட்டு அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக மாற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்து குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக தந்தோரையில் நார் அப்படின்னு சொல்லி வேதம் போதிக்கிறது ரைட் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் யார் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் ரைட் அடுத்தது பாருங்க இது ரொம்ப முக்கியமானது யோவான் ஒன்று ரெண்டு ஒன்று பன்னெண்டு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதிய சுவிசேஷம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தான் என்னுடைய தகப்பன் அவர் தான் என்னை மீட்பர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு நீங்களே யாருங்க பிள்ளைங்க தேவனுடைய ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்ப நீங்களே யாருங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க ரைட் எப்படிங்க ரசிக்கப்படுறீங்க எப்படி ரசிக்கப்படுறீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ரசிக்கப்படுறீங்க அதுக்கு முன்பு தான் ஒரு காரியங்கள் நடை நடைபெறுது எப்படி ரசிக்கப்படுறீங்கன்னா சுருக்கமாக சொல்லப்போனா ஆவையானவர் ஒத்தவாசியோடு தான் நீங்கள் ரசிக்கப்படுறீங்க ஆவியோடு ஆவியானவருடைய ஒத்தாசியோடு தான் நீங்க ரச்சிக்கப்படுங்களை தவிர்த்து நீங்க சுயமா என்ன செய்யல நீங்க ரச்சிக்கப்படல இயேசு கிறிஸ்து இவர்தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தையும் இவர் தான் என்ன மேசியாங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்தது யாருங்க ஆவியானவர் ஸோ ஆவியான மூலம் தான் என்ன செய்ய போடுறீங்க நீங்க என்ன பண்றீங்க நம்ம ரச்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் வாசிக்கலாம் யோவான் பதினாறாம் அதிகாரம்

சரி போன பின்பு யார் வந்தாங்க பரிசுத்த ஆவியானர் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் ஓகே அனுப்பப்பட்டார் ரைட் இப்போ வாங்க அவர் வந்து அடுத்த வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் சரி நான் கேட்கிறேன் பாவம் பண்ண என்னங்க பரிசுத்தவான வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பின் குறித்தும் கண்டித்து உணர்த்தோட பாவம் இருக்குல்ல பாவம்மா நல்ல எடுக்கிறான் திருடிட்டு இருக்கான் அநியாயம் பண்ணுறான் அக்கிரமம் பண்ணுறான் ஒருத்தர் ஏமாற்றி என்னென்னமோ காரியங்கள் செய்கிறான் கொலை பண்ணுறான் சோ இதெல்லாம் பாவமா எவ்வளோ இதெல்லாம் பாவம்மா சும்மா சொல்லுங்க பாவமா பாவம் தானே சரி இதெல்லாம் பாவம் இந்த பாவம் எல்லாம் பண்ண என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது அப்படி தானே இந்த பாவம் எல்லாம் பண்றப்போ நீங்க யாரும் என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது சரி இது பண்ணாத ஆட்கள் எத்தனையோ இருக்கிறாங்கல்ல யோசிச்சு பாருங்க யாரை ஏமாத்துறது இல்லை எந்த பிரச்சனைக்கு சண்டைக்கு போறதில்லை யார்கிட்ட லஞ்சம் வாங்குறது இல்லை எந்த மக்களுக்கு கெடுதலை பண்ணுறது இல்லை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு இவங்களா பரவாத்து போயிடுவாங்களா அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட பாவம் என்ன என்ன இயேசுவை அறியாத தான் உலகத்தில் பாவம் பாருங்க பிதா இருந்தார் பரிசுத்த பிதா இருந்தார் அந்த பிதா என்ன பண்ணாரு மனுஷனும் மனுஷன் வந்து கடவுளை என்ன பண்ணார் உருவாக்கினார் உருவாக்குனதுக்கப்புறம் ஐக்கியமா இருந்தாங்க மனசுனும் வந்து ஐக்கியமா இருந்தாங்க எப்போ கடவுள் வார்த்தைக்கு கீழ்படியாம நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி கடவுள் விட்டு பிரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா அந்த பிளவு தான் என்ன செய்யுது பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் போதிக்கிறது அந்த பாவத்தின் விளைவின் நிமித்தம் தான் இன்னைக்கு நாட்டில் வந்து என்னைக்கு இங்கே பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் கொள்ளையடிக்கிறது திருடுறது பலவிதமான காரியங்களை வந்து நாட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது இது பாவம் அந்த பாவம் சொல்ல எங்கே பிரச்சனை ஆரம்பித்தது மனசனும் தேவனும் அந்த பிரிக்கப்பட்ட அந்த நிலையை பாவம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது அந்த பாவத்தின் விளைவாக அந்த பாவம் குட்டி போட்ட குட்டிகள் தான் இதெல்லாம் எது இன்னைக்கு இன்னைக்கு பல பல பிரச்சனைகள் தேசத்தில் இருக்க பல பிரச்சனைகள் ஸோ இந்த பாவத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம உண்டாக்கின தேவன் அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ஸோ அந்த பாவத்தை குறித்து தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கே எடுத்து உரைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு இருக்கு நம்ம பாவத்தோட என்ன செய்யக்கூடாது ரைட் அதுக்கப்புறம் சொல்றாரு நீதி குறித்தும் பாவத்துக்கு ஆப்போசிட் என்னங்க பாவத்துக்கு ஆப்போசிட் எங்க பரிசுத்தமா பரிசுத்தமா பாவத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு வாசிங்க பார்க்கலாம்

அப்போ நியாய தீர்ப்பு விசாசுக்கு ஆல்ரெடி நியாய தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வசனத்தை பார்க்குறப்ப வரும் அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து யாரும் என்ன செய்யக்கூடாது நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை பரிசுத்தாவிடர் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார் நமக்கு எடுத்து காமிப்பார் எனக்கு கிடையான்லேருந்து சொன்னாங்க பைபிள் பற்றி சொன்னாங்க ஏன் எப்படியாவது ஜனங்கள் ரசிக்கப்படணும் எப்படியாவது தேவ வரணும் அப்படின்னு சொல்லி பிற்பட்ட காரியத்தை வந்து செய்கிறாங்க எப்படியாவது சோல் வின் பண்ணணும் ஆத்மாக்கள் என்ன செய்யணும் ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி இப்படிப்பட்ட வசனத்தை என்ன பண்ணுறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க கொண்டு செலுத்துறாங்க ஸோ இப்படியாக ஜனங்கள் ரசிக்கப்படணும்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை வந்து அங்கே அவங்க செய்கிறது நம்ம பார்க்க முடியுது கவனிங்க ஆவியானவர் வந்து தேற்றவாளன் வந்து ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறார் இது உண்மை அதாவது வந்து ஒரே டயத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு இப்போ என் என்னோடய செல்ஃபோன் நம்பருக்கு ஒரே டயத்தில் நீங்கள் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது ஆனால் ஆவையானவரை கூட என்ன செய்ய முடியும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் ஒரே வேலையில் ஒரே செகண்டில் என்ன செய்ய முடியும் அவர் தொடர்பை கொண்டு என்ன செய்ய முடியும் பேச முடியும் என்னுடைய ஜபத்துங்க கேட்குறாரு பிரதர் ஜபிக்கிறப்ப கேட்குறாரு சிஸ்டர் ஜபிக்கிறப்ப கேட்குறாரு அமெரிக்காவிலேருந்து ஜபிக்கிறாங்க கேட்குறாங்க யுஎஸ்எலருந்து இந்த யூகேவிலேருந்து ஜபிக்கிறவங்களை கேட்குறாங்க எல்லா ஜபத்தையும் ஒரே நேரத்தில் கேட்டு ஒரே நேரத்தில் வந்து பதில் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார் ஸோ அதுதான் ஆவியானவர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஒருவேளை ஏசு கிறிஸ்து பிசிக்கலாக இருந்திருந்தாருன்னா இப்படிப்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அதனால தான் சொல்கிறாரு நான் போகிறது இருக்கும் நான் போயிட்டு என்ன செய்ய போகிறேன் தேட்டர்வாளன் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் நீங்களாம் என்ன பண்ணுங்கள் எல்லார் உள்ளத்தில் என்ன பண்ணுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லார் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுங்கள் அந்த பரிசுத்தாவணியர் என்ன பண்ணுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் தேட்டர்வாளனை வந்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு அனுப்பியிருக்கிறாரு சரி ரைட் இப்போ தான் விஷயத்துக்கு வரப்போகிறோம் சரிங்களா இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீக்கிரம் என்ன செய்ய போகிறோம் முடிக்கலாம் சரி ரைட் தேவனுடைய பார்வையில் நல்லா கவனிங்க தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் தேவனை தேவனை வந்து ஒரே தான் பார்க்குறாரு இல்லை நான் ஊழியம் பண்ணுறேன் அதனால் நான் பெரிய ஆள் அப்படியில் இல்லை இல்லை நீங்கள் ஊழியம் பண்ணல அதெல்லாம் சின்ன ஆள் அப்படி இல்லை இல்லை தேவன் வந்து எல்லாத்தையும் தம்முடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு என்ற விஷயத்தை வாசிங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் வாசிங்க மெய்யாகவே 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 நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் நான் என் பிதாவின் வீட்டுக்கு போறதுனால என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிற அண்டர்லைன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ

இதில் பார்க்குறப்போ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் பர்டிகுலர் இவன் இந்த பேர் மட்டும் தான் போட்டிருக்கா இல்லை இந்த ஊருக்காருங்க இல்லை இந்த ஜாதிக்காருங்க இந்த மொழி பேசுகிறவங்க இந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சாரி யாராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும்னு சொல்ல அவரே சொல்லிட்டுயே இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமென் அப்ப ஆவியானவர் கூட இருக்கிறார் உங்க கூட தான் இருக்கிறார் நீங்க வந்து பெரிய பெரிய காரியங்களை வந்து என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இன்னைக்கு நீங்களே ஜெபிக்கிறப்ப குஷ்டரோகி சுகப்படுத்த முடியும் கண் தெரியாத மக்களை என்ன செய்ய முடியும் குணப்படுத்த முடியும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களால் நிச்சயமா என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து இதுக்குண்டான காரியத்தை வந்து செய்ய இருக்கிற ஒன்னே ஒன்னு கண்டிஷன் விசுவாசிக்கணும் விசுவாசிங்கன்னா எல்லா விதமான காரியத்தை வந்து நீங்க என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது யோவன் பதினாலு இருபத்தி வாசிங்க யோவான் என் நாமத்தி நாளே நாமத்து நாளு அனுப்ப போகிற பரிசு ஆவியாகிய தேட்டரர் வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ப்ரோட் பர்சுத் தாவினர் உங்கள் உள்ளத்தில் வர்றப்போ அவர் வந்து என்ன செய்வார் நம்மளுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாரு யா இனப்பூட்டுவார் யாபகப்படுத்துடுவார் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் வேலை எங்கேயும் கிடையாது உங்களுக்குள்ளே தான் என்ன செய்கிறாரு பாசம் செய்கிற ஒரு பக்கம் போதி போதிக்கிறாரு எப்படி இருக்கணும் எதுமாதிரி காரியத்தை செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் என்னென்ன செஞ்சாரோ கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரு இந்த உலகத்தில் வாழ்ந்து பொழுது நன்மை செய்கிற தேவனாக சுற்றி திறந்தார் வியாதிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாரு சுகத்தை கொடுத்தார் ஸோ பலவிதமான காரை வந்து இயேசுவானவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து பொழுது எல்லாவற்றையும் செஞ்சாரு இல்லை அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார் ஆவியானவர் வந்து சத்தியாவணவர் வந்து என்ன நினைப்பட்டுவாரு நீயும் அந்த மாதிரி என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம் போதிப்பார் ஒரு பக்கம் என்ன செய்வார் நினைப்பு விட்டுவார் யாபகப்படுத்துவார் ஸோ இது வந்து பரிசுத்தாவினர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாரு நிச்சயமாக என்ன பண்ற உங்களுக்குலேயும் செஞ்சிட்டு இருக்காரு சில காரியங்கள் சொல்ற பாருங்க சில ஒப்பனை பரிசுத்தாவினர் எதுக்கு ஒப்பனையாக இருக்கு புறாக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சுருக்கமாக நம்ம பார்த்து பிடிக்கலாம் புறாக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லாமா பரிசுத்தாவினர் வசனம் இருக்குது லோக்கா மூணு முப்பத்தி ரெண்டில் இருக்கு நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்லாமா இருக்கு அப்போ சிலர் ரெண்டாம் அதிகல இருக்கு காற்றுக்கு ஒப்பிட்டு சொல்லாமா சொல்லலாம் அப்புறம் எண்ணெய்க்கு அதாவது தைலம் சொல்லுவாங்கல்ல தைலம் என்னன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஒப்பிட்டு சொல்லலாமா சொல்லலாம் தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லலாமா சொல்லலாம் ஓயினுக்கு ஒப்பிட்டு சொல்லலாமா சொல்லலாம் எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க பரிசுத்த ஆவணர் வந்து இப்படிப்பட்ட தன்மையை மிக்கவர் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டதை நம் தெளிவாக பார்க்க முடியுது சரி ரைட் ஸோ இது வந்து பரிசுத்த ஆவணியரை பற்றி சில அடிப்படை சில காரியங்கள் இருக்குது சரி எப்படி நடத்தப்படக்கூடாது பரிசுத்தவினர் வந்து உங்களை நடத்துவார் நல்ல விதத்தில் வந்து ந நடத்துவார் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார் சரியான விதத்தில் என்ன என்ன பண்ணுவார் நடத்தப்படுவார் ரைட் இப்போ என்ன செய்ய போகிறோம் பரிசுத்தாளர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களை வழி நடத்துவார் நம்புறீங்களா தான் இருக்காரு நீங்க தூங்குறப்போ நடக்கிறப்போ ஓடுறப்போ எல்லா நேரத்திலும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் பரிசுத்த ஆவையானவர் வந்து உங்களை வந்து சரியான விதத்துல வந்து வழி நடத்துவார் ரோமர் எட்டு பதினாலு வாசிங்க ரோமர் எட்டு பதினாலு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எத்தனை புத்திரர்கள் இருக்கீங்க நீங்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறீங்களா நீங்க வந்து புத்திரர்கள் நீங்க தேவனோட பிள்ளைகள் எவரோட தேவனோட பிள்ளைகளோ அவர்களை தேவனுடைய ஆவினால் நடத்துறார் அப்படி கூட சொல்லாமா நீங்க தேவனோட பிள்ளையா நடக்கிறப்போ பரிசுத்த ஆவினர் வந்து உங்களை என்ன செய்யறாரு வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க மேலும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் இன்னைக்கு ரச்சிக்கப்படுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இலவசமாக கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவணியர் வந்து உங்களுக்கு இலவசமாக இருக்கிறாரு அவர் உங்களோட இதயத்தில் வந்து வாசமாக இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து போதிப்பார் உங்ககிட்ட தெளிவாக பேசுவார் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன பண்ணுவார் தெளிவாக வந்து திட்டவட்டமாக என்ன பண்ணுவார் ஆவியானவர் வந்து பேசுவார் ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம் நம்ம தேவனர் புத்திரர் அப்படின்னு சொல்லி மறந்துடுறோம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் தேவ ஆவையானவர் இருக்கிறதே நம்ம மறந்துடுறோம் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறோம் வரம்பட்ட தேவதாசர்கள் தேடி நம்ம போடுறோம் உங்களுக்குள்ளே பரிசுத்தான இருக்காருன்னு சொல்லி மறந்துட்டோம் அந்த வரம்பற்ற தேவதாசர்கள் இந்த வரம்பற்ற தேவதாசர்கள் அவர் என்ன கொடுப்பாரு இவர் பெப்பரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தேடி நாடி போய் மோசம் போகிறோம் உமை தானேங்க இல்லையா அவங்களையும் இவங்களையும் என்ன செய்கிறோம் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் எல்கேஜி ஸ்டூடெண்ட் இருக்கிறப்போ சில ஹெல்ப் தேவைதான் பத்து வருஷமாக எலி எல்கேஜிலே இருக்கக்கூடாது இல்லை பிள்ளை வந்து பத்து வருஷமே எல்கேஜிலேருந்து எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட தன்மைகள் வந்து நமக்குள்ள இல்லாமல் இருப்பது நலமான ஒரு காரியம் ஏன் பரிசு தாவணர்கள் நடத்தப்பட வேண்டும் ஏங்க பரிசு தாவணர் மிகக்குள்ள நடத்தப்பட வேண்டும் ஏங்க அவர் நமக்குள்ள ஆள்கை செய்ய வேண்டும் எபேசேர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை வாசிங்க ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நற்கிரைகள் நலமான கிரைகள் தேவனோட திட்டம் தேவனுடைய செயல்கள் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் என்றால் பருசு ஆமையான ஒத்தாசி நமக்குள்ள வேணுங்க உங்களுக்கு கடவுள் வந்து புதிய வாழ்க்கை வச்சிருக்காரு புதிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு உங்க எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா பசுத்த ஆவையினர் உங்களுக்குள்ள வேணும் வாசம் செஞ்சா தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு நல்ல திட்டத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தை என்ன செய்ய முடியும் அமைத்துக்கொள்ள முடியும் ஸோ எது எந்த திட்டமே தெரியல எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏதோ போற போக்கில் வாழ்க்கை போயிட்டு இருக்குமோ தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்காது உங்களுடைய எதிர்காலம் தெரியணும்னா பரிசுத்த ஆவினர் ஒத்தாசி நமக்கு வேணும் ஏன்னா நற்கரையை தொடங்கியனவர் அது முடிக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக என்ன பண்ணணும் உங்களை கொண்டு என்ன செய்யணும் சில சிலரெல்லாம் வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவனு விரும்புகிறார் பெரிய பெரிய காரியத்தை வந்து உலகத்தில் செய்து முடிக்கணும்னு சொல்ல விரும்புகிறார் ஸோ அதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்களை பரிசுத்த ஆவியனர் வழிநடத்தலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் எனக்கு இது முடியல அது முடியல இல்லைங்க நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள் நினைக்கிறோம் கண்ணில் பார்க்குறதுனால சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இதுதான் என்னால் முடியும்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு குறித்து பெரிய பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறாரு அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யணும் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தணும்னா உங்கள் வாழ்க்கையை வந்து பரிசுத்த ஆவியான கையில் வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரிய வரும் அதன்படி வாழ்க்கை வந்து என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபாயோ ஒரு ஐம்பதாயிரத்துக்கோ வேலை நல்லா நல்லாயிருக்கும் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் கடவுள் என்ன நினைப்பாருன்னு தெரியுமா அந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்கணும் பல ஜனங்களுக்கு லட்ச லட்ச கணங்களுக்கு மக்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குற முதலாளியாக மாறும்னு சொல்லி அவரோட திட்டமாக இருக்கும் ஆனால் நம்மளோட திட்டம் இப்படி இருக்கோம் ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சா போதுங்க சாப்பாடு காய்ச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வீட்டில் ஜம் இருப்போம் இல்லை அப்போது எல்லா திட்டத்தையும் வந்து கடவுள் சமத்தில் வந்து ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் சார் சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஸோ அந்த திட்டங்களை தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொப்பனம் சொப்பனம் என்னன்னு தெரியுதா ட்ரீம் நிறைய பேர் என்ன பண்ணுறாரு சொப்பனத்தை கடவுளில் தேடுறா தேடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொப்பனம் ஏதோ வந்து வரும் ட்ரீம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஓ கடவுள் எனக்கு தரிசனம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க கடவுள் எனக்கு தரிசனம் ஆனார் சொப்பனத்தில் பேசினார் சிஸ்டர் சொப்பனத்தில் பேசினார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னை ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கும் அந்த பிரதருக்கும் சொப்பனத்தம்லாம் பேசியிருக்கீங்க எனக்கும் என்ன பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாம் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஜாம் பண்ணுறாங்க ஆனால் சொப்பனை வந்து வேறு வேறு விதத்தில் சொப்பனை வருது என்ன அக்கா நேற்று சொன்னீங்க கடவுள் உங்களுக்கு சொப்பனத்தர் சொன்னீங்க கனவுல சொன்னீங்க எனக்கு வந்து அப்படி ஜாம வேற வேற வருதே சொப்பனத்து மூலமா கடவுள் வந்து ஒரு சிறல் நடத்தலாம் தவிர்த்து எல்லாத்தையும் பரிசுத்தாவினர் வந்து சொப்பனத்து மூலமா என்ன செய்யறது இல்லை தரிசனத்து மூலமா என்ன செய்யறது இல்லை நடத்துறதில்ல சில சொப்பனை வந்து கடவுள் கொடுத்தாரு நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க சில சொப்பனங்கள் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லா சொப்பனங்களும் வந்து கடவுளை கொடுக்கறது இல்லை சொப்பனத்தில் பார்த்த கடவுளை பார்த்த சொப்பனத்தில் இது செஞ்சேன் அது செஞ்சேன் இது செஞ்சு சொல்லுவாங்க சொப்பனை எப்படி வரும்னு தெரியுமா பிரசிங்க அஞ்சு மூணு எடுத்து வாசிப்பாருங்க பிரசிங்க அஞ்சு மூணு தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் ரைட் தொல்லை திரட்டினால் சொப்புனம் பிறக்கிறது தொல்லை பல விதமான தொல்லைகள் பல விதமான கஷ்டங்கள் அதுக்கு அதுக்கு இல்லை இல்லை இதுக்கு சாம்பார் சாம்பாருக்கு என்ன பண்றது என்ன காய்கறி எங்க வாங்குறது பிள்ளைகளை எங்க ஸ்கூல்ல சேர்த்துறது பிள்ளைகளுக்கு புக்கு அட்டை போட்டாச்சா அப்படின்னு சொல்லி பல விதமான யோசனை வந்து நம்ம படுத்து தூங்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் ஜப் பண்ணியிருப்போம் அன்பு சொப்பனத்து மூலம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் கண்ட கண்ட கனவா வரும் கண்ட கண்ட கனவாக வரும் தொல்லையின் திரைச்சினால்தான் சொப்பனை பிறக்கிறத தவிர்த்து வந்து சொப்பனத்தை கொடுக்குறதா இல்லை உள்ள கொடுத்த சந்தோஷம் ஆனால் அப்படி வாஞ்சிக்காதீர்கள் அது தவறு சொப்பனத்து மூலமா கடவுளை தேடாதீங்க அது தவறான காரியம் எல்லாத்தையும் சொப்பனத்தூல நடத்தணும் அவச ஆசைப்படாதீங்க அது தவறு பிசாசு கூட சொப்பனத்தை கொடுப்பான் விசாசம் கூட சொப்பன் கொடுப்பான் பாருங்கள் வண்டலூரில் இங்கே வண்டலூரில் ஒரு டீம் போயிருக்காங்க போயிட்டு அந்த ஸ்னேக் அந்த இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் இதே சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹவர் சுற்றி இருக்காங்க இது தவிர்த்து வேறு எதுவும் பார்க்கக்கூடாது இது மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அது மட்டும்தான் பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு வந்துட்டு ஒரு கேம்ப் போயிருக்காங்க வந்துட்டு சரிப்பா எல்லாம் பார்த்தாச்சு ரைட் வாங்க அப் அங்கேயும் போய் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேம்பில் என்ன பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக சில மூவிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் பிக்சர்ஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க பார்த்தாங்க ரைட் சந்தோஷம் எல்லாம் தூங்கினாங்க பாருங்கள் காலில் எந்திரிச்சு கேட்டாங்க என்னப்பா கனவை பார்த்தீங்கன்னா ஒரே பாம்பு கனவாக பார்த்துங்க ஒரே பாம்பு கனவாக பார்த்தோம் எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லிச்சாமா முக்கால்வாசி பிள்ளைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாம்பு கனவாக பார்த்தோம் இது யார் கொடுத்தது தொல்லை அது அது இதுன்னு சொல்லி பார்த்து 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 இந்த தொல்லை நாள் என்னாச்சு கனவு கூட என்னாச்சு அவங்களுக்கு எது எதை பார்த்துமோ அதுதான் என்னாச்சு எல்லாத்துக்கும் அதே ப இது சிலருக்கு பயம் பயத்தினாலே நிறைய பேருக்கு என்னாச்சு இந்த மாதிரி கனவுகள் வந்தது அப்போது சொப்புனத்தில் சில விஷயங்களை பார்த்துட்டு சில காரியங்களை வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது அப்ளை பண்ணியிருக்காதுங்க அது வந்து புரோஜனம் இல்லாமல் போயிடும் எது இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வந்து கட்டப்படணும் சொப்பனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது கட்டப்படக்கூடாது ரைட் இன்னொரு சம்பத்து கூட சொல்றேன் திர்க்க தரிசி தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லுங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து திர்குதரிசி இருந்தாங்க ஏற்பாட்டு காலத்தில் திர்க்க தரிசி இருந்தாங்க தீர்க்குதரிசி எதுக்குன்னா ராஜாக்களும் சில காரியங்களை வந்து சொல்லணும் கடவுள் சொல்லணும்தரிசி மூலமாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து இடைப்படுவார் தீர்க்கதரிசியும் என்ன பண்ணுவாங்க ராஜாக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க சில காரியங்கள் வந்து சொல்லுவாங்க ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல அப்படி கிடையாது புதிய ஏற்பாட்டின் காலத்துல அப்படி கிடையாது ஏன்னா பரிசுத்தாவே உங்களுக்குள்ள இருக்கிறாரு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தவன் உங்களுக்குள்ள இருக்காரு பழைய ஏற்பாட்டின் காலத்துல அப்படி கிடையாது என்ன பண்ணுவாரு பெசிபிக்கா என்ன பண்ணுவாரு தீர்க்கதரிசி மூலமா கடவுள் திருமண பற்றி என்ன பண்ணுவாரு பேசுவார் இப்போ தீர்க்கதரிசி பற்றி நம்ம சில காரியங்களை வந்து நம்ம பேசலான்னு இருக்கோம்

பாருங்க கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா புதிய பெற்ற காலத்தில் கூட சில திருக்க தரிசிகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஏற்படுத்தியிருக்கிறார் திருக்க தரிசி என்ன பண்ணியிருக்காரு ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த திருக்க தரிசி யாருங்க நேற்று நடந்த காரியத்தை சொல்ல முடியும் எதிர்காலத்தையும் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் எல்லா விதமான அந்த வரங்களை பெற்றவர் எல்லா விதமான ஆற்றலை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசி அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் நாலு பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனத்தை நானும் நம்புகிறேன் திற்க தரிசனம் இருக்குது தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க இது எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனால் திருக்க தரிசனத்தை நம்பி நான் வாழணும் அவசியம் கிடையாது திறக்க தரிசனம் இருக்குது நான் மறுக்கலை திருக்க தரிசியும் இருக்கிறாங்க மறுக்கலை ஆனால் இவங்க சொல்கிறத நம்பி என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஏன்னா வார்த்தை நம்பி தான் என்ன செய்யணும் வாழணும் பார்த்தீங்க பாருங்கள் தீர்க்கதரிசி சொல்லலாம் சில காரியங்கள் சொல்ல முடியும் அந்த காரியத்தை இந்த காரியத்தை என்னமோ தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அதை காட்டிலும் தீர்க்க தரிசனமாகிய வசனம் வந்து நமக்கு முக்கியமானது தீர்க்கதரிசியே சொன்னாலும் கூட வார்த்தையின்படி சரியாக சரியா இருக்கிறதா வார்த்தையின்படி உண்மையாக உண்மையா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தான் நம்ம செக் பண்ணி தான் என்ன பண்ணணும் நம்ம செய்யணும் தவிர்த்து தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண பழகணும் சிலர் கேட்கலாம் நீதிமொழிகள் இருபத்தொம்பது பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரசம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்களே அப்படின்னு கேட்கலாம் அது பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஆவையான உங்களுக்குள்ளே இருக்கிறாரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஆவையான உங்களுக்குள்ளே இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு சம்பத்து வாட்சம் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் வாட்சுன்னு பார்த்தீங்களா ஒன்று குறைந்த பன்னெண்டு பத்து வசதிங்க வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகு பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது பதினாலு பதிமூணு பதினாலு மூணு நாள் வாசுங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் இந்த இடத்துல என்ன பார்த்தோம் தீர்க்க அஞ்சு மினிஸ்டர் தீர்க்க தரிசி பார்த்தோம் இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசி வேற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வேற ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுறவனையை வந்து சபைக்கு பத்து விருத்தி உண்டாக்க சொல்லணும் பார்த்தீங்க பக்தி புத்தி ஆறுதல் அடையணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க வேற தீர்க்க தரிசி வில ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தீர்க்க தரிசி யாரு வருங்காலத்தை சொல்லலாம் எதிர்காலத்தை சொல்ல முடியும் எல்லா விதமான காரியத்தையும் சொல்ல முடியும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இவன் என்ன சொல்லணும்னா சபைக்கு பத்து விருத்தி உண்டாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது சில நேரத்தில் இவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் தீர்க்க தரிசியாக என்ன பண்ணுறோம் மாற்றிடுவோம் தீர்க்க தரிசி விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளை என்ன பண்ணுறோம் தீர்க்க தரிசியாக என்ன பண்ணுவோம் நம்ம மாற்றி நேற்று கரெக்டாக சொன்னீங்களே இன்றைக்கி என்ன கடவுள் எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தலை பண்ணிட்டுவோம் அவரை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவார் ஏதாவது அதனால தான் சொல்கிறது இந்த தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணக்கூடாது சொல்லி சொல்கிறத வச்சு அப்படியே நம்பாம வேதத்தின் அடிப்படையில் வந்து சரியாக இருக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்கள் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா சொல்லலை தரிசனம் சொல்லுகிறாங்க இருக்காங்க தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சொல்ல முடியும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சொல்லியிருக்கலாம் இல்லை ரெண்டு டைம் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம மோசம் போயிடக்கூடாது அதனால தான் தீர்க்க தரிசனம் நடக்கக்கூடாது இதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் அப்போ சிலர் இருபத்தோராம அதிகாரம் ஒன்பது பத்து வாசிங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்யாஸ்திரி ஆகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் மிதுங்க மிது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற திருக்கதர்ஷன் சொல்லுகிற கன்யாஸ்திரிகள் ஆகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் பார் இவங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குதர்சன் சொல்லுகிற நாலு குமார்த்திகள் அங்கிருந்தாங்க அடுத்தது வாசிங்க நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான் இங்க யாரு பார்த்தனா அகப்பு என பேர் கொண்ட தீர்க்கதரிசி ஒரே இடத்துல ஒரு 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 ஒரே இடத்துல பாருங்க தீர்க்கதரிசன் சொல்லுகிறவன் உன்னன்னு பார்த்தனா தீர்க்கதரிசி ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அகப்பு யாரு தீர்க்கதரிசி அது நாலு குமார்த்தைகள் யாரு தீர்க்கதரிசன் சொல்லுறங்க சோ இவ ரெண்டுக்கு நம்ம என்ன செய்ய கூடாது கன்ஃபியூஸ் என்ன பண்றோம் ரெண்டே ஒன்னு தானே அப்படினு சொல்லி என்ன செய்ய கூடாது வாழ்க்கையில தீர்க்கதரிசனத்தை தேடி என்ன செய்ய போயிருக்கூட ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் நடந்தது சென்னையில் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன என்ன பண்ணாங்க இது மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் திருக்கு தரிசுன்னு சொல்கிற ஒரு ஆளும் அதில் இருக்கார் ஒரு அஞ்சாறு பேர் அதில் இருக்காங்க பாருங்கள் அந்த டீமில் வந்து இந்த டேட்டில் வந்து மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணாங்க பார்த்தா லாக்டவுன் திருக்கு தரிசிக்கிட்டு இப்போ கடவுள் பேசியிருக்கணுமில்ல பேசல இல்லை லாக்டவுன் நிறைய பேர் வந்து அங்கங்கே ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது தீர்க்க தரிசி வேறு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க வேறு சில வந்து கடவுளை பேசிவிக்கா பேசுவார் இன்னொரு விஷயம் கூட சொல்கிற பாருங்கள் ஒருவேளை கடவுள் எங்கிட்ட சொல்லிந்தனால் கூட நான் வந்து வெளிப்படுத்துகிறப்போ நான் மனுஷன் சரியான விதத்தில் என்ன செய்ய முடியாது மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது அப்படியே எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியாது ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஏன்னா நானும் குறைவுள்ள மனுஷன் எல்லோரும் குறை உள்ள மனுஷங்கள் அப்படியே என்ன செய்யணும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அதனால தான் என்ன பண்ணுறதில்லை அப்படியே திருக்குதரிசி சொன்னாலும் கூட வேதத்தின் அடிப்படையில் வந்து சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பவுல் வராரு பவுல் சில காரியங்கள் அங்கே வர்றதுன்னு நம்ம பார்க்க முடியுது முடிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் ரெண்டு பேர்து ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பத்தொம்பது நான் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பற பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தர்ஷன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் எப்படி சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ வந்து முகமுக பார்த்தோம் இவர் தானே நேசுக்குமாரன் சத்தத்தெல்லாம் நாங்கள் கேட்டோம் கூடவே இருந்தோம் இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிக உறுதியான வசனமாகிய நமக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் நாங்கள் பார்த்துங்க ஏசு கிறிஸ்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் ஏசு கிறிஸ்து வந்து அந்த நேசகுமாரன் சத்தத்தெல்லாம் நாங்கள் கேட்டோங்க நாங்கள் பார்த்தோம் கண்ணால் பார்த்தோம் சத்தத்தை கேட்டோம் கண்ணால் பார்த்தோம் ரைட் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் காட்டிலும் அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு ஆவியானவர் ஒருபொழுதும் வசனத்துக்கு எதிராக உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டார் இடைப்பட மாட்டார் ஆவியான எப்பவுமே வசனத்துக்கு இணைந்ததை ஒத்துதை என்ன பண்ணுவார் உங்களுக்கு கூட என்ன பண்ணுவார் செயல்படுவார் தவிர்த்து வசனத்தை விட்டு ஆவையான என்ன செய்ய மாட்டார் விலைக்கு என்ன செய்ய மாட்டார் போக மாட்டார் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் சொன்னாலும் சரி உங்களுக்கு கொடுத்த பல காரியங்களை சொன்னாலும் சரி நிதானித்து ஆவியானவர் ஒத்தவசோட நிதானித்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த தீக்க தரிசனம் தேடி போனவங்க இந்த சொப்பனத்தை தேடி போனவங்க பின்மாட்டத்துக்கு போயிட்டாங்க எனக்கு அய்யோ எனக்கு நடக்கலையே அவர் இது இப்படி சொன்னாரு அவர் அப்படி சொன்னாரு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பின்மாற்றத்துக்குள்ள போனதை பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்போ திருக்குதரசம் சொன்னாலும் கூட வார்த்தையின் படி இருக்கிறதா ஆவியனர் நம்மளுக்குள்ள உணர்த்துகிறாரா பவுல் பாருங்க அந்த அந்த இருபத்தொன்னாம் வீட்டில் போய் வாசி பாருங்க பவுல் உணர்த்தப்படுறாரு நான் சாகர் கூட ரெடி தான் நான் போறேன் தெற்கு சொல்லிட்டாரு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக போவார் அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அப்போஸில் இருபத்தி ஒன்று எனக்கு தெளிவாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஆவியானவர் வந்து சரியான விதத்தில் வந்து வழிநடத்த நம்ம நாம் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் ஏன்னா ஆவியானவர் வந்தால் தான் என்ன செய்ய முடியும் நம்முடைய கிரைக்கு தக்கதாக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு நாளில் ஒரு நாளாக வந்து நமக்கு ரிவார்டு வந்து கடவுள் கொடுப்பார் இல்லை நம்ம செய்யத்தக்க கிரிகளுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுப்பார் அந்த ரிவார்டு எல்லாம் உங்களுக்கு கொள்ளை பொருளாக வேணுமன்னா ஏகப்பட்டு ரிவார்டு வேணுமன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ஆவியினருக்கு ஒத்த வாழ்க்கையை வந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு ரிவார்டு இந்த உலகத்தில் இருக்கிற ரிவார்டெல்லாம் ஏதாச்சும் சும்மா சின்ன காரியங்கள் ஆனால் பருளோகத்தை போகிறப்ப பெரிய பெரிய ரிவார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஆவியினருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்களுக்குள்ள நற்கரையை வந்து தொடங்கினவர் அவரே அந்த நற்கரையை வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுமுன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ஆவியனருக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆவியனருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறப்ப தான் அவர் சித்தம் என்னன்னு சொல்லி தெரியும் நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரு நமக்குன்னு என்ன ஒரு தீர்மானத்தை வச்சுருக்கிறாரு அந்த சித்தத்தின்படி வாழ்க்கையை வந்து என்ன செய்ய முடியும் கட்டி என்ன செய்ய முடியும் ஒரு நல்ல விதத்தில் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் நான் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அதை காட்டில் கம்பெனிக்கு முதலாளி ஆகணும் இல்லை பல மக்களுக்கு போஷிக்கணும் சில பால் பல நாட்டு மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யணும் சொல்லி அவரு சித்தம் வச்சுருந்தா நான் ஏன் இதுக்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு போகணும் அப்போ ஆவியனர்களோடு இடைப்படுறப்போ தேவனோட இடைப்படுறப்போ தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே கிடைக்கும் அதனால் வந்து எப்பவுமே ஆவியானருக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்தில் பல விதமான காரியங்கள் இருக்குல்ல கல்யாணம் பண்ணக்கூடன்னு சொல்கிறாங்க பேசுகிறாங்க இல்லையா சில சபைகள் வந்து கல்யாணம் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆமாம் பேசுகிறாங்க சில சில ச சபையில் வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆமாம் பேசுகிறாங்க சில சில விஷயங்கள் வந்து பலவிதமான காரியங்கள் குலத்தில் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து மோசம் போகாமல் இருக்க தேவன் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் என் ஃப்ரெண்ட் அப்படிதான் நல்லா தான் இருந்தார் திடீர் என்ன பண்ணிட்டார் ஒரு இடத்துல போய் சேர்ந்து இப்ப சனியாசி சுத்திட்டு இருக்கார் தவறான உபதேசங்கள் நல்ல எனக்கு எனக்காட்டில் நல்லா ஜெபிப்பார் மணிக்கணக்காக ஜெமாம் பண்ணுவார் பல நேரம் ஜெபம் பண்ணுவார் பன்னெண்டு மணி நேரம் ஜெமாம் பண்ணுவார் இப்போ சனியாசி சுற்றிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஏன் ஆவையினருக்கு சரியான விதத்தில் என்ன செய்யலை இடம் கொடுக்காதனால என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட மோசம் போடுறாங்க பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவினர் வந்து உங்களுக்கு ஒத்தாசி உங்களுக்கு வேண்டும் அப்புறம் நேர் பாதையில் செல்ல முடியும் அங்கிங்கே அலைக்கலைக்கப்படாமல் சரியான விதத்தில் போடுறதுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் சரி டைம் ஆச்சு நிறைய காரியங்கள் ஒரு நாளைக்கு பார்ப்போம் டீட்டெயில் நிறையா காரியங்களை வந்து டீட்டெயிலாக என்ன செய்ய முடியும் ஒரு நாள் முழுக்க என்ன செய்ய முடியும் பேச முடியும் இப்போ இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு சில சிலது மட்டும்தான் என்ன செய்ய முடியுது பேச முடிஞ்சது இன்னும் நிறைய காரியங்கள் பாவியானர் பற்றி நிறையா இருக்குது ஸோ அபிஷேகம் இருக்குது ஆவியான அபிஷேகம் பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது ஆவியான வழிநடத்தல் குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது ஆவியானருடைய அந்த தன்மைகள் சில காரியங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து பேசணும்னா நாள் நிறைய ஆகும் ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக்காக ஆவியானர் பற்றி என்ன செஞ்சுருக்கோம் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ